உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காங்கிரஸ் அரசின் நலத்திட்டங்கள் என்பவை மக்களின் ஒரு பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து மற்றொரு பாக்கெட்டில் வைப்பது போன்றது என்று ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே விமர்சித்திருக்கிறார். பெரோர் நகரில் ராஜஸ்தான் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், எரிபொருள் கூடுதல் வரியாக சுமார் 57,000 கோடி ரூபாயை மின்கட்டண உயர்வு மூலம் ராஜஸ்தான் அரசு வசூலித்ததாக தெரிவித்தார். அந்த பணத்திலிருந்து இலவச மின்சாரம் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய வசுந்தரா, இதுபோன்ற போலியான தவறான மக்களை ஏமாற்றும் திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அறிவிக்காது என்றும் தெரிவித்தார். கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காங்கிரஸ் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய வசுந்தரா, இதனை ராஜஸ்தான் மக்கள் அறிந்திருப்பதாகவும் கூறினார். உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்.